வெல்கம் டு சந்திரு மேஸ் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கான ஏ டு சைட் இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் எதுக்குமே அப்ளை பண்ணலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பண்ணணும். ஸோ எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாலே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது கான்ஸ்டபிள் ஜிடிக்கோ இல்லைனா எம்டிஎஸ்கோ இல்லைனா இதுக்கு முன்னால் வந்து சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் இந்த மாதிரி கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2023 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/6/2023. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப லேட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி ஒரு 7-8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து லோட் ஆகாது, ரொம்பவே வந்து டவுனாக இருக்கும். அப்படினால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அப்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் டைரெக்டாக 15வது பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. இதில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ஆர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணாலே உங்களுக்கு சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ இதில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் எது தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸில் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 3 சென்டர் கொடுத்துட்டு அடுத்ததாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து தமிழ்லையுமே சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னா நடுவில் ஒரு சில கொஷின் வந்து நான் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, ஆனால் மற்ற ஜிகே வந்து உங்களுக்கு தமிழில் தேவைப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ்னே கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக் இல்லைனா பர்டிகுலர் கொஷின் வந்து எனக்கு தமிழில் வேண்டாம் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ அந்த லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லாங்குவேஜ் தவிர இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்லையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷ் கொஷின்ஸ் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. இங்கிலீஷில் வந்து 25 கொஷின் கேட்குறாங்கன்னா அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. அது போக மற்ற 3 செக்ஷன்லையும் நீங்கள் வந்து தமிழில் அட்டன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷில் அட்டன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, மறுபடியும் தமிழ் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைர 2 வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக இதுக்கு வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. ஓகே, நீங்கள் வந்து அந்த ஒரு டயர் 1 முடிஞ்ச ஒரு 2 மாதம் கேப் இருக்கும்ல, அந்த டைமில் கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் வந்து டைப்பிங் கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. அடுத்ததாக ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் சயின்ஸ் மேத்ஸ் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸும் மேத்ஸும் 12th வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த சயின்ஸ்னால் இருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி எந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மேத்ஸும் கண்டிப்பாக உங்களுடைய சிலபஸில் இருந்திருக்கணும், உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் இந்த இடத்துல வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இந்த 20வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் ஆனது. அவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பே வந்து அவங்க வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து எனேபிள் ஆகியிருக்கும். ஓகே, இதில் 20.3 அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துருங்க. நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அடுத்ததா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி ஏ டு சைட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் வந்து என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, 27 வரைக்கும் வந்து இருக்கலாம் யூஆர், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு. அதுவே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 27 வயசுக்கு மேலே இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து ஓபிசிலேயோ இல்லைனா எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலோ இல்லைனா பிடபிள்யூ கேட்டகரியிலோ வர்றீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு வந்து எஸ் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 27 தான் இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு வந்து நீங்கள் நோ கொடுக்கணும். ஓகே, ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வந்து
ஒன் டைம் ரிலேஷன்ல கொடுத்துருந்தீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்க ரிலாக்ஸேஷனுக்காக செலக்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை மட்டும்தான். ஓகே, அதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து இப்போதைக்கு எதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இல்ல டுவெல்த் தான் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து டுவெல்த் அப்படிங்கிறதையுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அசை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா பி அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபைங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே டுவெல்த் கொடுக்கணும். இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டுவெல்த் ஈக்குவல் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, டுவெல்த் முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க டுவெல்த் அப்படிங்கிறதே சூஸ் பண்ணுங்க. டென்த் முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈக்குவல் டு டுவெல்த் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்ததா இந்த இடத்துல வந்து என்ன டீடைல் கொடுக்கணும் அப்படின்னா இங்க நீங்க எந்த இதை சூஸ் பண்ணீங்களோ டுவெல்த்தோ இல்லைன்னா டிப்ளமோ வந்து சூஸ் பண்ணிருப்பீங்கல்ல அதை பத்தின டீடைல் வந்து இதுல கொடுக்கணும். ஓகே, அதாவது நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்ன்னு கொடுங்க. இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க டிப்ளமோ அப்படின்னாலுமே நீங்களுமே வந்து இந்த வருஷம் எலிஜிபிள் தான். அப்படி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்பியரிங் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய ஸ்கூல் வந்து என்ன போர்டு அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும் என்ன போர்டு அப்படின்னு சொல்லி, ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணிட்டு டுவெல்த்தில் உங்களோட ரோல் நம்பர் எவ்வளோ, டுவெல்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. சிஜிபிஏ வந்து கண்டிப்பாக நம்ம ஊரில் கிடையாது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம், பிளாங்காக விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து எஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்னோ எது வேணாலும் கொடுக்கலாம். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து 20 KB 50 KB இருக்கணும். ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இதில் 3.5 x 4.5 cm விட் ஹைட் இருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, கேப் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் செல்ஃபி எடுத்தோ இல்லைனா ஒரு சைடு காது மட்டும் தெரிகிற மாதிரியோ இல்லைனா கிராஸாவோ இருக்கக்கூடாது. ஓகே, முடிஞ்சளவு நீங்கள் வந்து லைட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் பர்டிகுலராக நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணுறவராக இருக்கலாம், ஸ்பெக்ஸ் போடுறவராக இருக்கலாம், நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது. ஓகே, அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் வந்து 10 KB 20 KB இருக்கணும். ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 4 cm x 2 cm வித் ஹைட் வந்து இருக்கிற மாதிரி சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதாவது சிக்னேச்சர் வந்து ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ இங்குட்டோ பிளாக் இங்குட்டோ சைன் போட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஃபோட்டோவில் டேட் போட வேண்டிய அவசியம் கிடையாது, டேட் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது இந்த இடத்துல எல்லாருமே எஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து கீழே வந்து அக்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ போர்டு சூஸ் பண்ணுறதுல வந்து யாருக்கும் டவுட் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ப்ரிவியூ கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இல்லை எதுவும் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆர் மாடிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட், எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து இதில் பே பண்ண வேண்டிய தேவை இல்லை. அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஓகே, மற்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் வந்து இப்போவே வந்து பே பண்ணணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்து பே பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் இல்லைனா ஆஃப்லைனில் இந்த இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணலாம். ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் இதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த செலானை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பேங்க்கில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ இல்லைனா உங்களோட கார்டு யூஸ் பண்ணியோ பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுங்க. நீங்கள் பே பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி வந்துருக்கும். இதில் கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணது கரெக்டாக இருக்குதா, அதாவது அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, கம்ப்ளீட்டட் கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நாட் வெரிஃபைனா அப்போ எனக்கு வந்து அக்செப்ட் ஆகலை அப்படிங்கிற நினைக்காதீங்க, அக்செப்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ஃபிசிக்கலாக உங்களோட இதை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, கடைசி வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். இதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். பேமெண்ட் பண்ண உடனே செக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்கம்ப்ளீட், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். ஓகே, ஆனால் 48 மணி நேரத்துக்குள்ளே இது வந்து அப்டேட் ஆயிரும். ஓகே, நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வரும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுமே வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து டெஸ்ட் புக் ஆப்பில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலை அப்படின்னா இப்போ அதில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இப்போ வாங்கிக்கலாம். இப்போ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் தமிழில் வருது அப்படின்னா கூடிய சீக்கிரமே இதில் வந்து உங்களுக்கு தமிழ்லையுமே
டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது டயர் ஒன் டயர் டூ ரெண்டுக்குமே வந்து தமிழ்லேயே வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போவே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் நார்மலாக டெஸ்ட் புக் பாஸ் வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ் ஆஃபர் இருக்குது. அதுலேயும் சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ 269 ரூபீஸ்க்கு 1 இயருக்கான பாஸ் வந்து வாங்கிக்க முடியும். இதுக்கான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா May 11 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரீவியஷர் கொஷின்ஸ் தேவை, அதாவது ப்ரீவியஷர் கொஷின் வந்து செக்ஷனல் டெஸ்ட்டாவோ இல்லைனா டாபிக் டெஸ்ட்டாவோ இல்லைனா ஃபுல் டெஸ்ட்டாவோ அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ப்ரோ அப்படிங்கக்கூடிய இந்த இதை வந்து வாங்கி ஆகணும். ஓகே, அதுக்குமே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. நார்மலாக 799 கொடுக்குறத இப்போ 499 கொடுக்குறாங்க. அதுலேயும் சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 449 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்க முடியும். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா May 11 வரைக்கும் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆஃபரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது தேவைப்படும். 1 இயர் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து மற்ற எக்ஸாமுக்கும் இந்த பாஸையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரயில்வே எக்ஸாம் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்எல் வரக்கூடிய மற்ற சிஜிஎல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து இந்த பாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.